ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஷலோம் திருத்துவ சபையின் சார்பாக உங்களுக்கு தேவ செய்தியை கொடுப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகி கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய வருடத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவாராக. ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாக வைக்க கடவர். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வாக்குத்தத்த வசனமாக எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31:14 பின்பகுதி நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31:14 பின்பகுதி விதமாய் சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, 31 எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆறுதலையும் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஆலோசனையும் குறித்து நாம் பார்க்கிறோம். அவதமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஆலோசனையும் ஆறுதலையும் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்வதாக எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் சம்பவிக்க வேண்டுமானால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால், முதலாவதாக நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர் என்கிறதான உண்மையை நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதமானது உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வந்து சம்பவிக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். வார்த்தையை வாசிக்கும் பொழுது யாருக்கு ஆண்டவர் நன்மையை கட்டளையிடுகிறார்? ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்படியானால் ஆண்டவர் யாருக்கு தம்முடைய நன்மையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்று பார்த்தால், முதலாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 25:12-13 விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான், அவன் ஆத்மா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பான், அவன் ஆத்மா நன்மையிலே தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாவதாக நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் அவர்களின் நன்மையினால் நிரப்புவதாக கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஆண்டவர் போதிக்கிறாராம். தேவனுடைய வழியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நன்மையான ஆசீர்வாதங்கள் வந்து சம்பவிக்கும்படியாக வழிகளை திறக்கிறார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும். நீங்களும் நான் என்ற வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். உலகத்திலே அநேக காரியங்களுக்காக பயப்படுகிறார்கள். ஆண்டவரை தவிர மீதி அநேக காரியங்களுக்காக பயப்படுகிறது உண்டு. சிலருக்கு தண்ணீரை பார்த்தால் பயம், சிலருக்கு இருளை பார்த்தால் பயம், சிலருக்கு உயரமான இடங்களிலே ஏறி செல்ல பயம், சிலருக்கு புதிய நபர்களை பார்த்தால் பயம், சிலருக்கு அதாவது இறந்து போன மனிதர்களை பார்த்தால் பயம். இவ்விதமாய் பலவிதமான பயங்களை மனிதன் ஆட்கொள்ளப்படுகிறான்.
இந்த பயத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பயப்படுகிறதா இருந்தால் தேவன் அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவ பிள்ளையை ஆண்டவர் அவர் கனப்படுத்த விரும்புகிறார். எவ்விதமாய் கனப்படுத்துகிறாராம்? வேதம் சொல்கிறது, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக்குவேன். இலக்கருமையானவர்களே, இந்த நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்குத்தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த புதிய வருடத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயப்படும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக, ஆண்டவர் யாருக்கு நன்மை கொடுக்கிறார்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்ராவின் புத்தகத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். எஸ்ராவின் புத்தகம் 8:22 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்து சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க விற்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது எவ்விதமாய் ஜனங்கள் ஆண்டவருடைய கரத்தினால் நடத்தப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். வார்த்தை சொல்கிறது, தேவனை தேடுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையை கட்டளையிடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவரை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். ஆண்டவர் நம்மை குறித்து அதை விரும்புகிறார். நாம் ஆண்டவரை தேடினோமானால் ஆண்டவருடைய நன்மை நம்மை வந்தடையும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதக்காரன் 34:10 விடுமாய் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் பட்டியலிருந்து தாழ்ச்சியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான நண்பரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரை தேடும்படியாக உன் இருதயத்தை நீ திறப்படுத்திக் கொள்வாயாக. ஆண்டவரை தேடும்படியாக இந்த நாளிலே உன் இருதயத்தை நீ திருப்பிக் கொள்வாயாக. அப்படி என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவார். ஏன் மனிதன் ஆண்டவரை தேட வேண்டும்? நான் சொல்ல விரும்புகிறேன், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிற பாவங்களுக்கு தானாகவே விமோசனத்தை அவன் தேடிக் கொள்ள முடியாது. எனவே அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை, ஒரு ஆண்டவர் தேவை. ஆண்டவர் தேடியாக வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனிதன் தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்ள முடியாது. எனவே ஆண்டவர் அவருக்கு தேவையாக இருக்கிறார். ஆண்டவர் தான் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறவர். எனவே ஆண்டவருடைய கரம் நம்மேல் அமரும் என்றால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தை புதுப்பிக்க நம்மால் முடியாது, அது ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிற, ஆண்டவரே என் உள்ளத்தை புதுப்பியும் என்று ஜெபிக்கிறான். என கருமையான நண்பரே, இந்த கால வேளையிலே தேவனை தேடும்படியாக நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். எப்படி தேவனை தேடுவது? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது. தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவரை எங்கே நாம் பார்க்கிறோம்? தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் எங்கே கேட்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கேட்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை தேடும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஜெபிப்பதிலேயும் வேதத்தை வாசிப்பதிலேயும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும். ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் என்னை தேட மாட்டானா என்று சிருஷ்டி என்னை தேடாதா என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிமித்தார் சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 53:2 வேதத்தை வாசிக்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். நண்பனே, ஆண்டவர் உங்கள் யாவரையும் அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா? தேவனை தேடுகிறவர்கள்
வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய நன்மையை அவர் கொடுப்பதிலே உறுதியுள்ளவராயிருக்கிறார். இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை வேறதோ வழியில் நான் தேடி கண்டுபிடிப்பேன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவராய் இயேசுவை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக அந்த நன்மை ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும். பல காரியங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், பலவித ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வராவிடாதபடி தடையாய் போய்கொண்டிருக்கிறதே, காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். நண்பரே, உன்னை உற்சாகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன், இயேசுவை தேடிப்பான். Just seek after God. ஆண்டவரை தேடிப்பான். கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அருளுவது உறுதி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவராயிருக்கிறார். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் யாருக்கு தம்முடைய வல்லமையை அல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது 125 சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம், செம்மையானவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார். செம்மையானவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார். நம்முடைய இருதயத்திலே நாம் செம்மையாயிருந்தால், நம்முடைய இருதயத்திலே நாம் சுத்த மன சாட்சியுடையவர்களாயிருந்தால் ஆண்டவர் நமக்கு நன்மையை வழங்காதிருப்பார். கட்டாயம்